ஜாக்கிசினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது பிளே கிரவுண்ட். 2021 பெல்ஜியம் நாட்டில் வெளியான திரைப்படத்துடைய வீடியோ மசந்த இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணியிருந்தவங்க ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அதன் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் எடுத்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நடுவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொன்னாங்க. அதுக்கு இதுதான் வந்து ஒரு தீர்வு. ஸோ அதனால் அதை நீங்கள் செய்யுங்க. இது ஒன்று. ரெண்டு, இந்த படம் வந்து கேன்சர் 2 விருதுகள் வாங்குச்சு. ஸோ இந்த பிளே கிரவுண்ட் திரைப்படம் வந்து மூவி தளத்தில் வந்து காண கிடைக்கின்றது. பிளே கிரவுண்ட் இந்த படம் வந்து ஒரு ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 7 வயசு பொண்ணு நோரா, அவங்க அண்ணன் ஏபிள், ரெண்டு பேரும் வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட். இப்போ இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த பிளே கிரவுண்ட் அப்படின்றதுக்கு வந்து எதுக்காக இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு வன்முறை அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கு எந்த இடத்துலேருந்து தொடங்குது அப்படின்றது வந்து அதுதான் அந்த பிளே கிரவுண்ட்ன்றத வந்து. ஓகே, இந்த பிளே கிரவுண்ட் படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கான்க்ளூஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு சினிமா வந்து ஏதாவது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் வந்து உன்னத திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கமர்ஷியல் படங்கள், இன்னும் நிறைய திரைப்படங்கள், நம்மளுக்கு நிறைய கிரைமு, ஹேஸ்ட் மூவிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜானர் ஹாரர்லாம் ஜானர் இருக்குது. பட் இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் வந்து நம்ம சமூகத்தினுடைய என்ன சொல்கிறது பிரதிபலிப்பாக இந்த மாதிரியான திரைப்படங்களை நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான திரைப்படங்களை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு டேஸ்ட் வேணும். அது எப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து இது மாதிரியான திரைப்படங்களை பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திரைப்படம் வந்து 1 மணி நேரம் 10 நிமிடம் மட்டும்தான். ஆனால் இதை வந்து உங்களால் ஒரு 10 நிமிஷமாக உங்களால் உட்கார முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த திரைப்பட ரசனையை வளர்த்துக்கிறதுக்கு 20 வருடங்களாக சென்னையில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான திரைப்படங்கள் உங்களுக்கு ரசிக்கிறதுக்கான மனநிலை வரும். இல்லைனா இந்த திரைப்படம் என்ன ஒன்றுமே இல்லையே, இந்த படத்தில் முடிவு கூட எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இதை எடுத்து விடும். ரைட். இந்த படத்துக்கு வந்து ஏன் பிளே கிரவுண்ட் அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து விளையாட்டு நேரமும் சரி சாப்பாடு நேரமும் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நேரத்தில் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வெடிக்கும். கம்பேரிசன் வரும், புல்லிங் வரும், எல்லாமே இருக்கும். ஏன்னா கிளாஸ் ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, கிளாஸ் ரூம்ஸில் வந்து எப்பவுமே ஒரு கண்காணிப்பு இருக்கும். ஆனால் பிளே கிரவுண்டுன்றது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் விளாடலாம், நீங்கள் என்னென்னாலும் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது விளையாட்டில் சேர்ந்துடும். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து பிளே கிரவுண்ட் அப்படின்ற பேரை வந்து வச்சது காரணம் தான். உதாரணத்துக்கு வந்து நோரா வந்து 7 வயசு பொண்ணு, அவளுக்கு வந்து அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்கூலில் சேர்றாங்க. ஆனால் அண்ணனை வந்து புல்லிங் பண்ணி பசங்க வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவளுக்கு என்னென்னா, அண்ணன் போய் சொல்லிடலாமே, அப்பா கிட்ட போய் சொல்லிடலாமேன்னா அண்ணன் வந்து அதை வந்து ஒரு கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறான். இது ஒரு பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த புல்லிங் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் காலேஜில் உங்களுக்கு நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன வயசுலேயே நடக்கும் ஆக்சுவலி. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு பையன் முண்டகனாக இருப்பான். சிலேட்டில் வந்து என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ன்னு போட்டுருவான். ப்ளஸ்ன்னு போட்டு என் கையை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து அந்த மாதிரி அடிச்சிட்டான்னா எங்கள் அப்பா அவன் செத்துருவாங்கன்னு. அது வந்து என்ன சொல்கிறது, நான் அழுது கல்லுவேன், என்னை விட்டுடுன்னு கெஞ்சுவேன், அவன் விடவே மாட்டான். ப்ளஸ் போடுவான், வேறு ஒன்றுமே பெருசெல்லாம் பண்ண மாட்டான். அதான் எனக்கு தெரியல, இன்றைக்கும் வந்து ஏன் அதுக்கு அழுதும் என்னதுக்கு அழுதுன்னு தெரியல. இன்னும் அந்த மென்டாலிட்டியாக எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடியலன்னு வச்சுக்காங்களேன். ஏன் எதனால் நம்ம வந்து அழுதோம் அப்படின்றதும், எதை இந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வந்து சொன்னால் வந்து ஒரு பையன் வந்து இன்னும் நான் என்ன இப்போ 2வது 3வது வருஷம் இருப்பேன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி ஸ்லேட்டில் வந்து பல்பு தலை ப்ளஸ்ன்னு போட்டு அதில் வந்து கை வலுக்கட்டாமல் கை, நீ சத்தியம் பண்ண உங்கள் அம்மா அப்பா இறந்துருவாங்க அப்படின்வான். எனக்கு அப்படியே அழுது தள்ளுவோம் நான். என்னை பொறுத்தவரை என்னுடைய புல்லிங்னா இதுதான் என் வயது. சின்ன வயசில் 2-3 வயசில் புல்லிங் இது. அதன் பிறகு பட்டப்பெயர்கள் வச்சு கூப்பிட்டது. அதன் பிறகு வந்து இந்த மாதிரி நிறைய நடக்குன்னு வச்சுக்காங்களேன். சரி, இப்போ இதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து யாரையாவது புல்லிங் பண்ணணும் ஆக்சுவலி இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து புல்லிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நாமளும், அதாவது ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு பையன் என்ன நினைப்பான், காலேஜ் சேர்ற முன்னாடி ஏன் தான் இந்த ரேகிங்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும். ஆனால் செகண்ட் இயரில் இவன் கையில் கொஞ்சம் அதிகாரம் வந்ததுமே அதே ரேகிங்கே இவன் செய்வான். இது அதே ரேகிங்கே இவன் செய்வான். ஏன்னா அதிகாரம் அவனுக்கு வந்துடுச்சு. அதிகாரம் வந்ததுமே வந்து யாரையாவது ஒருத்தவங்க வந்து நாஸ்தி பண்ணணும், யாரையாவது ஒருத்தவங்க கேலி பண்ணணும் அப்படின்றது வந்து மனித இயல்புகளில். இப்போ இந்த கேலிக்கல் வந்து இந்த இப்போ வந்து அதிகம்னு வச்சுக்காங்களேன், இது வந்து மனித அடிமனத ஆசைகளில் ஒரு வெளிப்பாடுன்னு வச்சுக்காங்களேன். யாரையாவது ஒருத்தவங்கள நக்கல் விட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து சுட்டி காட்டப்படுது. அதுவும் வந்து குழந்தைகளுடைய உலகத்தின் மூலமாக நம்மளுக்கு சுட்டி காட்டப்படுறது என்னென்னா, அதுதான். அதை மட்டும் கிடையாது, ஒரு 7 வயசு பொண்ணு வந்து இப்படியான ஒரு புல்லிங்கான ஒரு ஒரு அண்ணனுக்கு புல்லிங் நடக்கிறப்ப அதை எப்படி எதிர்கொள்கிறா, அந்த விஷயம் எப்படி வந்து இவளுக்கு மாறுது, அதே மாதிரி சாப்பாடு நேரத்தில் எப்படி எப்படியான பிரச்சனைகள்லாம் அவள் சந்திக்கிறா,
இவங்க அண்ணனுடைய பிரச்சனையால இவருக்கு வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து காணாம போயிடுறாங்க. ஸோ அதனால் அண்ணன் இருக்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி ஃபெட்ரிக் நைரோமி அவர் தான் வந்து இதுக்கு இதுக்கு இந்த இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி. உண்மையிலே சொல்கிறேன், நோரான்னு அந்த பொண்ணு 7 வயசு பொண்ணு மேலே தான் ட்ராவல் பண்ணுது. எங்கேயுமே வந்து பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, வயது முதிர்ந்தவர்கள்ன்றது வந்து ஒரு ஆடியோ நோட்டாக வரும், இல்லைன்னா வந்து ஒரு அவங்க அப்பா ஆகினஸ் ஒரு டீச்சர், அவங்க மட்டும்தான் அதில் வந்து ஃப்ரேமில் வந்து பெருசாக தெரிவாங்க. மற்றவங்க யாருமே வந்து வரவே மாட்டாங்க. எல்லாமே வந்து அந்த 7 வயசு குழந்தையோட ஹைட்டில் தான் இந்த கேமரா வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இந்த படம் வந்து என்னை ஈர்த்தது மிக முக்கிய காரணங்கள் அந்த கேமரா ஒர்க்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்லுவேன், குறிப்பிட்டு சொல்வேன். அது வந்து இந்த படத்தில் வந்து அது ஃபண்டாஸ்டிக்காக கையாண்டிருக்காங்க. இந்த ஆக்னஸாக நடித்தாங்க இல்லையா டீச்சரு, ஸ்கூல் டீச்சர், அவங்க தான் வந்து லாரா வாண்டல், அவங்க தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். ஆக்சுவலி இந்த திரைப்படம் 2 விருதுகளை வந்து பெற்றிருக்கு. இந்த திரைப்படம் வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து விமர்சகர்களுடைய பாராட்டை பெற்றது மட்டும் கிடையாது, இது வந்து அன்சர்டன் ரெகார்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. 1978 இதுக்கு 1978 இது வந்து தொடங்கி அதுக்காக கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, இந்த முதல்ல ஒரு படம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஊக்குவிக்கும் விதமாக அடுத்தது ஒரு படத்தை அவங்க எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த அவார்டை வந்து ரெடி பண்ணாங்க. அதில் இந்த திரைப்படம் அந்த இதில் இந்த படம் வந்து திரையிடப்பட்டு விருது வாங்குச்சு. இதில் உதாரணம் வந்து மீரா நாயருடைய சவாம்பாம்பே கூட அந்த கேட்டகரியில் தான் வந்து விருது வாங்குச்சுன்னு வச்சுக்காங்களேன். இந்த படத்தில் ஒரு க்யூட் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது அண்ணனை வந்து எந்த அளவுக்கு வந்து அண்ணனை வந்து நேசிக்கிறோமோ அதே அண்ணனை வெறுக்கிற மாதிரி வந்து இந்த ஸ்கூலும் இந்த பிளே கிரவுண்டும் எப்படி மாற்றுது அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைனு. ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த குழந்தைய அதை எனக்கு நோரணும் ரொம்ப பிடிச்சிச்சு, உட்கார வச்சுட்டு சிரிக்க சொல்லும்போது ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் லைட்டாக ஒரு மில்லிய கீற்று மாதிரி ஒரு ஸ்மைல் வரும், ஃபண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். இந்த திரைப்படம் வந்து திரும்பவும் சொல்கிறது வந்து மூவி இந்தியா ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு ரசனை வேணும், பொறுமை வேணும், அது எத்தனை பேருக்கிட்ட இருக்குன்னு தெரியாது, பட் அப்படியான ஒரு ரசனை உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உலக திரைப்படங்கள் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி த்ரில்லரு ஹாரர் ஜானரில் இருக்கிற படங்களில் இந்த மாதிரி வாழ்வியல் தத்துவங்களை பேசக்கூடிய படங்களும் இருக்குது அப்படின்றது தான். இதனுடைய கிளைமேக்ஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மிரட்டிடும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு திரைப்படம் வந்து இது 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 இடஞ்சொட்டி பொருள்லாம் விலக்கி அம்புக்குறிலாம் போட்டு இப்படின்னு சொல்லி ஒரு படம் முடிகிறத விட, ஒரு படம் முடியும் போது அது பார்வையாளர்களுக்கு அதை கடத்திட்டாங்கன்னா அவன் 1000 விஷயம் யோசிச்சுட்டு போவான். அது வந்து அதுதான் வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு அழகுன்னு நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து வந்து கொரியான கொரியன் திரைப்படமான மெமரிஸ் ஆஃப் மர்டர் சொல்லுவேன், அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஊட்டுவான். நீங்கள் போட்டு குழப்பிட்டுருப்பீங்க, என்ன உனக்கு என்ன தோணுதான் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான ஒரு கிளைமேக்ஸாக இருந்தாலும் இந்த திரைப்படம் பேசக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அனைத்து பெற்றோரும் இது இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். மிக முக்கியமாக இந்த திரைப்படம் வந்து குழந்தைகளுடைய பார்வையில் இந்த படத்தை வந்து சொல்ல முயற்சித்திருக்காங்க. எல்லாத்தோட இந்த படம் வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், 7 வயது குழந்தை வந்து எப்படி வந்து சமூகத்தோட ஒரு சோசியலைஸ்டாக அது எப்படி வந்து உருவாகுது, அந்த சோசியலைஸ்டாக உருவாகும் போது அவளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் முதல்ல அவள் கண்ணுக்கு வருது அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய பார்வையாக நான் பார்க்குறேன். அதில் வந்து லாரா வாண்டல் அவங்க வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் இயக்குனர்ன்றதுனால அதை வந்து அவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த ஃபீல்ஸ்லாம் ஃபண்டாஸ்டிக் மூவி, டோன்ட் மிஸ் இட். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் கூடிய மதிப்பெண் வந்து 5-4. இந்த திரைப்படம் வந்து பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம். ஆனால் இது நார்மல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் ஈர்க்காது. ஏன்னா ஒரு குழந்தையுடைய பார்வையில் இந்த படம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும், 1 மணி நேரம் 10 நிமிஷம் முடிச்சப்பறம் அவங்களுக்கு பெரிய குழப்பங்கள் இருக்கும், எப்படி இந்த படத்தை எப்படி இது முடியும், என்ன அது எவனுமே புரியலையே அப்படின்ற மாதிரி முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ எனிவே உலக திரைப்படத்திலிருந்து உள்ளூர் திரைப்படம் வரை உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் வேண்டும் என்பவர்கள் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பின்னோட தெரியப்படுங்க. மீண்டும் வேறு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.